zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஏஞ்சல் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஞ்சலிக்கல் ப்ரைஸ் அவைட்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லெஜெண்டரி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் செலவுக்காக போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி செல்வர் ஃபாரினுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு சிங்கப்பூரில். பட் நம்மளுக்கு எப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மட்டும் 30% ஆஃபரு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஏன் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி சத்தியமாக தெரியல, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சிங்கப்பூர் சர்வர் தான். சரி, அந்த ட்ரெஸ் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு. இது என்ன ப்ரோ அவ்வளோ ரேர் ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக செம்ம ரேர் ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்காக 5,000-10,000 ஃபாரினில் செலவு பண்ண தயாராக இருக்கிறாங்க. ஈவன் நம்ம இந்தியன் சர்வர்லேயே நிறைய பேர் தயாராக இருக்காங்க. இந்த கேப்புக்காகவே செலவு பண்ணுவாங்க போல். ஷூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபுல் செட்டே பார்த்திங்கன்னா ஆசம் கைஸ், வேறு லெவல், டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்டிலை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் ஃபீமேல் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, பட் மேல் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது ஈவெண்ட்டே வந்தது கிடையாது. பட் ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு விட்டாங்க, பட் ஈவெண்ட் வரல. எப்படா விட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒரு லைவ் ரிவார்ட்ஸில் கொடுத்துட்டானுங்க. சரி, ரைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது க்ளூவால், ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் இந்தியாவுக்கு ஸோ இன்றைக்கி வந்திருக்கணும், பட் வரல. ஸோ வரல அப்படின்னா என்றைக்கு ப்ரோ நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி வந்தால் நாளைக்கு வரலாம். பட் நாளைக்கு நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு இது என்ன ஈவெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இல்லையா. சரி, உள்ளே போயிடுவோம். ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ரோல் த டைஸ் ஈவெண்ட்டு. அட்டா பாவி, இந்த ரோல் த டைஸ் ஈவெண்ட்டு, டோக்கன் டவர் ஈவெண்ட் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக ஒன்று தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா, இந்த டப்பா இருக்கலாம் மஞ்சள் கலர் டப்பா, இது நீங்கள் மூணு கலெக்ட் பண்ணால் போதும் அந்த ஃபுல் பண்டிலே கொடுத்துட்றாங்க. இருக்கிறதுலே இந்த பண்டில் ரொம்ப சீப்பாக விட்டுருக்க சர்வர் அப்படின்னா சத்தியமாக சிங்கப்பூர் தான். இது வரைக்கும் இவ்வளோ சீப்பாக இந்த பண்டில் விட்டதே கிடையாது. ஸோ ஃபாரின் சர்வரில் சுற்றி பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த பண்டில் என்ன ப்ரோ இவ்வளோ ரேட்டாக விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்ருப்பாங்க. பட் ஆனால் சிங்கப்பூரில் சாமா சீப்பாக விட்ருக்காங்க. ஜஸ்ட்டு மூணு டப்பாக கிடச்சா போதும், நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். க்ளூவால் கிடச்சா கிடைக்குது, கிடைக்கலனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. சரி, ரைட்டு. ஒரு ஸ்பின் பார்த்திங்கன்னா 30 diamond, நம்மளுக்கு வரும்போது 25 வரும். ஸோ 5 ஸ்பின் பார்த்திங்கன்னா 135. பட் நம்மளுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 5 or 25 கம்மியாக தான் வரும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆவரேஜ் எவ்வளோ டிஸ்கவுண்ட், ஒரு ஸ்பின்னுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து ஸோ 125 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா விடுவாங்க, இல்லை 100 diamonds கொடுவாங்க. ஓகேவா? சரி, இந்த பண்டில் எத்தனை பேர் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வாங்குவோம்ப்பா, செம்ம ரேரான பண்டில், எது வாங்கணும் இல்லையோ கண்டிப்பாக அது வாங்கியிருப்பேன். பட் இன்னும் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க போயிட்டு. ஓகே காய்ஸ், அடுத்து நாம் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெய்த் அப்டேட்டு. எப்படியோ நம்மளுக்கு ஃபெய்த் பண்டில் வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி, நம்மளை மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்பில் விடாத சர்வருக்கு எப்படி விட்டுருக்கானுங்க, அதில் என்னென்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இல்லையா. கண்டிப்பாக பார்த்துருவோம். ஸோ ஃபேடட் வில், கழுதக்கிட்ட குட்டிச்சோறுன்ற மாதிரி ஃபேடட் வில்லே கொடுத்துருக்கானுங்க ஃபீமேல் பண்டில் மட்டும். என்னடா ஃபீமேல் பண்டில் இதில் கொடுத்து வச்சுருக்கீங்க, அப்போ மேலே எதாவது கொடுப்பீங்க, நல்லா யோசிக்கிறீங்களே என்ன மாதிரியே யோசிங்க. சரி, ரைட். ஸோ பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருவோம். ஸோ நம்ம பச்சை கலர் சுந்தரி எப்படி இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, அருமையாக இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சரி பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பு. ஸோ என்ன மாதிரியே நீங்களும் பார்த்து பார்க்காத மாதிரியே இருந்திருக்கணும். ஜூம்லாம் போகக்கூடாது, வெளியே போ, வெளியே போ. சரி, ரைட். ஸோ ஃபேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டில் ரெண்டு கை தொங்குது எப்போ, அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ரோடு வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்ளே போட்டிருப்பாங்க. பட் பாப்பா கழட்டி விட்டுருச்சு, அது ஒன்று தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஏலியனும் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஏலியன் படத்தில் கூட இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்க், பச்சை கருப்பு, என்ன காம்பினேஷன்றது. நடுவில் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ரோடு ரோட்டு நடுவில் கோடு போகிற மாதிரி ஒரு கோடு. ஸோ தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு டாப் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபேடட் வில்ல விட்டுருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஷேக்கிட் அப் அப்படின்ற, அப்புறம் எட்டியோட பேக் பேக்கு, அப்புறம் கன் ஸ்கின்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில். ஸோ இந்த பண்டில் ஃப்ரீயாக கொடுத்த பண்டில் ஆச்சு, இதை போய் கொடுத்துருக்கானுங்க. பட் அவங்க சொல்கிறதுக்கு அது ஃப்ரீ இல்லை, அது வேறு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் லூட் கிரேட், பா பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இது. ஸோ லூட் பாக்ஸு அதுக்கு மேலே கத்தி போட்டு வச்சுருக்காங்க, ஆசம் டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேடர் வில்லே சேர்ந்து வருது. ஸோ இந்த டெட் லூட் பாக்ஸும் நம்மளுக்கு வரும். ஸோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ்லாம் இல்லை, பட் விஎஃப்எக்ஸே இல்லைனாலும் கெத்தாக இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் டு கெட் எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ், பா
உள்ள லூட்டெல்லாம் இருக்குமா அதை போய் பெருசாக சொல்லிக்கிறானே, பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயரோட புது கொலாபரேஷன், என்னடா அது புது கொலாபரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த மாஸ்க்கை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. என்ன கேட்டால் டெட் பை டே லைட்லேயும் ஒரு கேம் இருக்குது, அந்த கேமோட மாஸ்க் மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டெட் பை டே லைட் கேம் விளாடினவங்களுக்கு தெரியும், ஸோ இந்த மாஸ்க் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது இல்லாமல் இன்னும் நிறைய மாஸ்க்ஸ் இருக்குது, நிறைய படத்தில் இருக்குது, அப்புறம் நிறைய அனிமேஷனில் கூட இந்த மாஸ்க் இதே மாதிரி ஓட்ட ஓட்டையாக கொடுத்துருப்பானுங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு மாஸ்க்கு. பட் ஆனால் இதுதான் அடுத்த கொலாபரேஷன் சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் சொல்லிக்கிறாங்க. என்னடா கொலாபரேஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டுபிடிச்சா அப்படின்னா அடுத்த கமெண்ட்டில் சொல்கிறேன், சி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மன்னிச்சிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொலாபரேஷன் தான் இந்த மாஸ்க் கண்டிப்பாக வரும், ஸோ வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா டெரராக இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது? அதே தான் தோணும் எனக்குன்னு தெரியுது. ஸோ இந்த மாஸ்க் என்ன மாஸ்க், இது ஒரு கேள்விக்குரியவே இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக கம்மிங் சூன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க. என்னை கேட்டால் என்னோடய கணக்குப்படி டெட் பை லைட்டோட கொலாபரேஷன் தான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம் என்ன தான் நடக்கும், நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்ற வேண்டியது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்க்கு ஒரு கிரைனடு, அப்புறம் பெட்ரம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூம் கார்ட், ஸோ ஒன்று தான் கொடுக்குறாங்க, நிறையெல்லாம் கிடையாது. ஸோ ஒன்று மட்டும் கொடுக்க போகிறதா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கிரைனேட் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த டோக்கனை நம்ம ஸ்பின் பண்ணும்போது இந்த கிரைனேட் வந்து ரேண்டமாக கிடைக்குமா. சரி ப்ரோ, இந்த ரூம் கார்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூம் கார்டு வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பீக் டே லாகின், பீக் டேன்னு கேட்டிங்கன்னா 30ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட பீக் டே வந்து நடக்குது. ஸோ அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணால் ஆளுக்கு ஒரு கார்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, பட் இந்தியாவுக்கும் இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லீக்கர்ஸ் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் நானும் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பெட் ரூம் கார்டு வாங்குறதுல எத்தனை பேர் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது கொடுக்கலாமா இல்லை நார்மல் ரூம் கார்டே போதுன்னா எங்களுக்கு, எதுக்குடா பெட் ரூம் கார்டு அப்படின்னு கேட்க தோணுதான் உங்களுக்கு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நல்ல விஷயம் தான், ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வேண்டிதான். பட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபீமேல் பண்டலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 டைம் சொல்லி எனக்கே போர்டிச்சு போச்சு. அது என்ன பண்டல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பழைய வீடியோஸை செக் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த கார்டில் நான் வந்து ரெடீம் கொடுக்கல, நாளைக்கு போடுற வீடியோவில் கண்டிப்பாக ரெடீம் கொடுக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அண்டில் தென் டடா பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.